திராவிடம் நூறு யூடியூப் சேனலுக்கு அன்பான வணக்கங்கள். சட்டமும் சமமும் இந்த தலைப்பை ஒட்டி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரமும் ஒரு புதிய நிகழ்வோட பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம். முதல்வர் பழனிசாமி எப்படி முதல்வராக தேர்வானார் என்பதை பற்றி ஊருக்கே தெரியும். அதை திமுக தலைவர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசினால் நான் கலைஞருக்கு எப்படி தேர்வானாரோ அப்படி தேர்வானதுதான் என்று சொல்கிறார். 1969 கலைஞர் முதல்வராக தேர்வானது எப்படி? முதல்வர் பழனிசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பழனிசாமி தேர்வான விதத்தை பற்றி சில விமர்சனங்களை வைத்திருந்தார். உண்மையான விமர்சனம், அதற்கு பதில் சொல்கிறேன் பேர்வழி என்று இவர் ஒரு புதிய கதையை கிளப்பியிருக்கிறார். 1969 டாக்டர் கலைஞர் எப்படி தேர்வானாரோ அப்படித்தான் நான் தேர்வானேன் என்று முதல்வர் கலைஞர் அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய பெயரை சேர்த்து கொண்டு பேசியிருக்கிறார். இது அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு தகவல். ஏதோ இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்கின்ற நினைப்பிலே அவர் பேசுகின்றார். 1969 அண்ணா அவர்கள் பிப்ரவரி 3 மறைவானதுக்கு பிறகு தற்காலிக முதல்வராக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இருந்தார். ஆனால் அவருக்கு முழுமையாக எம்எல்ஏக்களிடம் செல்வாக்கு இல்லை என்கின்ற அந்த காரணத்தினாலே கலைஞர் அவர்கள் தேர்வானால் மிக சரியாக இருக்கும் என்று அனைத்து எம்எல்ஏக்களும் விரும்பினார்கள். அனைத்து எம்எல்ஏக்கள் என்று சொல்லும்போது பரங்கிமலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும் ஒருவர். எம்ஜிஆர், சத்யவாணி முத்து, கே ஏ மதியழகன், நாஞ்சில் மனோகரன் போன்ற தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக முதல்வராக கலைஞரவர்கள் தான் தேர்வாக வேண்டும், நாவலர் வந்தால் சரியாக இருக்காது, ஏனென்றால் அவருக்கு நிர்வாக அனுபவம் அல்லது கட்சியும் ஆட்சியும் ஒரு சேர் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த பாங்கு அவருக்கு கை வந்த கலையாக இருக்காது என்கின்ற காரணத்தால் கலைஞரவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த நேரத்திலே தந்தை பெரியாரிடம் இந்த செய்தி போகும்போது அவரும் டாக்டர் கலைஞர் வர வேண்டும், ஆட்சியிலே பதவியிலே இருப்பதற்கு அனுபவம் மட்டுமே முக்கியம் கிடையாது, மற்ற சில கூறுகளும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே கலைஞரவர்கள் இருந்தால் மிக சரியாக இருக்கும் என்று ஐயா அவர்களும் விரும்பினார். அந்த அடிப்படையிலே என்னதான் இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி தேர்வாக வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே ஒரு கூட்டத்தினை எம்எல்ஏக்கள் கூட்டத்தினை நடத்தினார்கள். அந்த கூட்டம் பிப்ரவரி 9 நடந்தது. அப்படி நடக்கும்போது நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய பெயரை விடி அண்ணாமலையும் எஸ்ஜே ராமசாமியும் முன்மொழிந்து வழிமொழிகிறார்கள். டாக்டர் கலைஞருடைய பெயரை சத்யவாணி முத்து அவர்களும் கே ஏ மதியழகன் அவர்களும் முன்மொழிந்து வழிமொழிகிறார்கள். டாக்டர் நாவலருடைய பெயரை முன்மொழிந்து வழிமொழிந்தவுடன் அவரை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. ஆக ஒரு போட்டி என்கின்ற ஒரு தேர்வு என்கின்ற ஒன்று உருவாகக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நாவலர் உடனடியாக எழுந்து இந்த போட்டியிலே நான் விலகி கொள்கிறேன், விலகி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கலைஞர் அவர்களே முதல்வராக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே வந்து வெளியேறி விடுகிறார். இதுதான் நடந்த ஒரு செய்தி. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரவர்கள் தான் வர வேண்டும் என்று மிக உறுதியாக இருந்து அந்த ஒரு நிலைப்பாட்டினை எடுத்தார். கலைஞர் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்கள் அனைவரும் கலைஞரவர்கள் முதல்வராக வருவதுதான் மிக சரியாக இருக்கும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதுதான் உண்மை. அதற்கு பிறகுதான் கலைஞரவர்கள் தேர்வானார். ஜனநாயகத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வரை தேர்ந்தெடுக்கும் போது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தினாலே தேர்வு வைத்தார்கள். தேர்விலிருந்து விலகி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே முதல்வர் கலைஞரவர்கள் ஒருமனதாக முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 பதவியேற்றுக் கொண்டார். இதுதான் நடந்தது. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் நினைவுகள் என்கின்ற ராம அரங்கனல் முதுபெரும் எழுத்தாளர், திராவிட இயக்கத்துடைய பேச்சாளர், எழுத்தாளர், திரைப்பட தயாரிப்பாளராக இருந்த ராம அரங்கனல் அவருடைய நூல்களை காணலாம். அதே போல எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற புத்தகத்திலே எழுதியிருக்கூடிய அந்த எழுத்திலே காணலாம். கலைஞர் அவருடைய எழுத்திலே காணலாம். கண்டதும் கேட்டதும் என்று நாவலர் அவர்களுடைய தன் வாழ்க்கை வரலாறு ஒன்று உண்டு. அந்த புத்தகத்திலும் நாவலர் அவர்கள் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கின்றார். ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ கொலைப்புறவையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் யாராலேயோ நியமிக்கப்பட்டு வந்தவர் போல பேசுவது முதல்வர் பதவிக்கு அழகல்ல,
முதல்வர் பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கருத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வந்து வரலாறும் தெரியாது, சீக்கிரார் தான் கம்பராமாயணம் இயற்றியவர் என்று சொல்வார். எந்த புத்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தான் படிப்பிலே மிகவும் சூறப்புலி ஆயிற்றே, அதிகமாக படிக்கிறேன் என்று சொல்கிறீரே, எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொல்லும்போது தான் எந்த புத்தகத்தை படித்தோம் என்பதை சொல்வதற்கு கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கிறவர் இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பாரா என்று சொல்வது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. வரலாற்றினுடைய பக்கங்களை அவர் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த தேர்வு முடிந்ததற்கு பிறகு புதிய அமைச்சர்களுக்கு பாராட்டு விழா என்கிற அடிப்படையிலே 1000 விளக்கிலே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்திலே பரங்கிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த MGR அவர்கள் மிக விரிவாக எதற்காக நாங்கள் கலைஞரை அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம், எந்த சூழ்நிலை அவர்களை இப்படி தேர்ந்தெடுக்க வைத்தது என்பதை பற்றி மிக விரிவாக அழுத்தமாக விளக்கமாக அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த பேச்சு மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு விளம்பரப்படுத்தப்பட்டது அல்லது பத்திரிகைகளால் கவனிக்கப்பட்டது. அந்த பேச்சுக்களை அருள் கூர்ந்து முதல்வர் பழனிசாமி அவர்கள் பார்க்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் பழனிசாமி அவர்கள் இது சம்பந்தமாக பேசுவது என்பது நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எப்படி அவர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு இப்படியெல்லாம் ஒரு காரணத்தை சொல்வது என்பது அவருடைய பதவிக்கு அழகல்ல, அவருடைய புகழை கெடுக்கக்கூடிய வகையிலே அவர் பேசி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட பேச்சுக்களை அவர் தவிர்த்து விடுவது மிகுந்த நன்மை பயக்கும். அவருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் இளைய தலைமுறைக்கும் மிகுந்த நன்மை கொடுக்கும். தவறான வரலாறுகளை திரித்து கூற வேண்டாம் என்று அன்போடு அவரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாவலர் நெடுஞ்செழியன் வந்து அண்ணாவுக்கு பின் மூத்த தலைவராக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவரை விடுத்து கலைஞரையின் முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கான காரணங்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்பதை MGR அவர்கள் தெளிவாக சொன்னார். அந்த காரணங்களிலே ஒன்று, முதல்வர் நாவலராக முதல்வர் பதவிக்கு வர போட்டியிடக்கூடிய நாவலர் அவர்கள் யாரையும் சந்தித்து ஆதரவு கேட்கவில்லை, ஒன்று. இரண்டாவது, அவர் மிகுந்த நல்லவர், நல்லவர் என்கின்ற காரணத்தினாலே ஒருவரை போட்டிக்கு தேர்ந்தெடுக்க முடியாது, முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னொன்று, அவருக்கு தேவையான அந்த அதிகார தோரணையோ அல்லது வந்து அதிகாரம் மிக்க பதவியிலே எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நெளிவு சுழிவுகள் இந்த வளைவுகள் எல்லாம் அவருக்கு நிச்சயமாக வராது, நேராக நிற்பார். முக்கியமாக எந்த எம்எல்ஏக்களிடம் ஆதரவு இல்லை அவருக்கு, ஆதரவு எம்எல்ஏக்களிடம் இல்லாத காரணத்தினால் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த பதவியிலிருந்து தானாக விலகிறார். சமீபத்திலே பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி நாவலர் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் எப்படி இருந்தார், என்ன சொல்லிவிட்டு வந்தேன், அவர் தூங்கிக் கொண்டிருந்தார், அப்போது தான் என்ன திருக்குறளை சொல்லிவிட்டு வந்தேன் என்பதை சொல்லுகின்றார். நாவலர் அவர்களிடம் நேரடியாக எம்எல்ஏக்கெல்லாம் சென்று நீங்கள் வரக்கூடாது, ஏன் வர தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்கின்ற காரணத்தினை MGR அவர்களும் வதியகன் அவர்களும் நாஞ்சில் மனோகரன் அவர்களும் மற்ற தலைவர் சத்யவாணி முத்து அவர்களும் மற்ற தலைவர்களும் எதற்காக சொல்லுகின்றார் என்கின்ற அந்த காரணத்தினை நினைவுகள் என்கின்ற தன்னுடைய தன் வாழ்க்கை வரலாற்றிலே அரங்கநல்ல அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த கருத்துக்களை அப்படியே சென்று நாவலர் அவர்களிடம் நேரடியாக நான் சொன்னதாக சொல்லியிருக்கின்றார். கண்டதும் கேட்டதும் என்கின்ற நாவலர் அவருடைய நூலிலே கூட எப்படி நடந்தது என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார். MGR வேறு வழி இல்லை, கட்சியை காக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்களோடு சேர்ந்திருக்கின்றார். அதனால்தான் கலைஞர் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், நாவலர் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார். 6 மாதங்கள் நான் ஆட்சியிலே இல்லை, கட்சியை வளர்ப்பதற்காக நான் தயாராக வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் 6 மாதங்களுக்கு பிறகு நாவலர் அவர்கள் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையிலே நிதியமைச்சராக பொறுப்பேற்று மிக திறம்பட 1977 வரை கட்சியில் இருந்தார். அவருக்கான உரிய மரியாதை டாக்டர் கலைஞர் அவர்களால் அளிக்கப்பட்டது. கோடான கோடி தொண்டர்கள் அவர் மேல் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாவலர் அவருடைய 100வது விழா கடந்த ஆண்டு வந்தது. அப்பொழுது முதல் முறையாக நாவலருக்கான 100வது விழாவினை மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடியது திமுக. திமுக கொண்டாடியதற்கு பிறகுதான் அதிமுக தங்களுடைய அவை முன்னவராக இருந்த நாவலர் அவர்களுக்கு தனியாக பேசி அதை விழா நடத்தினார்களே தவிர திமுக மட்டும்தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழினை அன்றைக்கும் இன்றைக்கும் சேர்த்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த நிதர்சனமான ஒரு உண்மை. பெரியார் கலைஞர் தேர்வுக்கு என்ன சொன்னார்? தந்தை பெரியார் அவர்கள் கலைஞர் தேர்வாக வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை காட்டினார். அவர் 1969 பிப்ரவரி 7 விடுதலை பத்திரிகையிலே முதல்வர் தேர்வு என்பதை பற்றி ஒரு பெட்டி செய்தியை சொன்னார். கலைஞர்கள் தேர்வானதற்கு பிறகு ஒரு தலையங்கம் எழுதினார். அந்த தலையங்கத்திலே நாவலர் அவர்கள் கட்சி விட்டு
முதல்வர் பதவியில் அந்த பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருக்க கூடாது என்று சொன்னார், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் முதல்வர் என்கின்ற பதவிக்கு மூப்பு மட்டுமே, வயது மூப்போ அல்லது அனுபவம் மட்டுமே முக்கியமான காரணமாக இருக்கக்கூடாது, மற்றவையும் வேண்டும் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கை. அந்த அறிக்கையிலே தந்தை பெரியார் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொன்னார். 10ஆம் தேதி தேர்வானதற்கு பிறகு நேராக கோட்டை, முதல்வர் பதவியேற்றவுடன் கலைஞர் அவர்கள் கோட்டைக்கு சென்று சில கையெழுத்துக்களை போட்டுவிட்டு அடையாறு ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்த தந்தை பெரியார் அவர்களுக்கு மிகப்பெரிய ரோஜா மலர் மாலை அணிவித்து அவருக்கு நன்றியை சொன்னார். அதற்கான காரணம் என்னவென்று அவர்கள் இருவருக்கு தெரியும். ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த முதல்வர் பதவி தனக்கு தேவை என்று கலைஞர் அவர்கள் யாரிடமும் சென்று கேட்கவில்லை. மற்றவர்கள்தான் அவரை அழுத்தம் கொடுத்து சொன்னார்கள். அப்போது முரசொலி மாறன் அவர்கள் இப்போது முதல்வர் பதவி வேண்டாம், நாவலருக்கே விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தினர், டாக்டர் கலைஞருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு வேண்டாம், நாவல் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அப்போது இருந்த எம்எல்ஏக்கள், எம்எல்சிக்கள், எம்பிகள் இவர்கள்லாம் சேர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் டாக்டர் கலைஞர்கள் முதல்வர் பதவியேற்றாரே தவிர, இவர்கள் சொல்வது போல கொள்ளைப்புறவையிலே வேறு யாருக்கோ சப்போர்ட் செய்துவிட்டு காலில் விழுந்ததற்காக முதல்வர் பதவி என்பது தலைவர் கலைஞருக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. எம்ஜிஆரால் தான் கலைஞர் தேர்வானார் என்றும் முதல்வர் பதவிக்கு கலைஞர் சொல்ல சொன்னார் என்றார்களே, இது எது உண்மை? எம்ஜிஆர் அவர்களும் ஒரு காரணம் என்று அவர்கள் சொல்வது சரியானது. ஆனால் எம்ஜிஆர் மட்டுமே காரணம் இல்லை. எம்ஜிஆர் சொன்னால் கட்சிக்காரர்கள் எல்லாம் கேட்பார் என்கின்ற நிலையிலே எம்ஜிஆர் அவர்கள் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு எம்எல்ஏ, அதற்கு முன்பு எம்எல்சியாக இருந்தவர். 1954 தான் எம்ஜிஆர் திமுகவுக்கு வருகிறார். யார் மூலமாக வருகிறார் என்று சொன்னால், திமுகவுடைய அன்றைய முன்னணி தலைவராக இருந்த டாக்டர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் அவர் திமுகவுக்கு வருகிறார். அதற்கு முன்பே எம்ஜிஆருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் மிகப்பெரிய பழக்கம். எம்ஜிஆர் அவர்கள் பட வாய்ப்புகள் இல்லாத நேரத்திலே, எம்ஜி ராமச்சந்திராக இருந்த காலகட்டத்திலே, எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு நடிகர் இருக்கிறார், மிக அருமையாக நடிப்பார், அவரை இந்த படத்திற்கு போடலாம் என்று சொல்லி ராஜகுமாரி, மந்திரிகுமாரி, பரதநாட்டிய இளவரசி, நாம் இது போன்ற படங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வந்து, தான் கதையோசன கர்த்தாவாக இருந்தால் மட்டும் போதாது, தன்னுடைய நண்பரும் இன்றைக்கு சினிமாவிலே மிகப்பெரிய புகழினை பெற வேண்டும், கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை திரையுலகிற்கு நின்று நிலை பெற செய்வதற்கும், அதற்கு பின்பு பல படங்களை, புதுமைப்பித்தனாக இருந்தாலும் சரி, அரசலங்குமரியாக இருந்தாலும் சரி, மற்ற திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு கதையோசனத்தை எழுதி அவரை ஒரு நிலை நிறுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இருவருக்கும் ஆழமான ஒரு நட்பு உண்டு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை கலைஞர் அவர்களை ஒருமையிலே அவர் பேசியது கிடையாது. யாராவது ஒருவர் அவரை கருணாநிதி என்று சொல்லிவிட்டால் மிக கோபம் வந்து திட்டுவார். கலைஞர் கருணாநிதி என்று தான் மேடையிலே அழைப்பார். கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தார். இது அவர் கூட பழகிய அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். எம்ஜிஆரால் மட்டும்தான் கலைஞர் வந்தார் என்று சொல்வது மிக தவறான ஒரு கருத்து. பல மந்திரிகள், சமீபத்தில் செல்லூர்ராஜ் என்று நான் நினைக்கின்றேன், செல்லூர்ராஜ் கடம்பூர்ராஜ் அவர்கள் கூட சொல்றாங்க, எம்ஜிஆர் போட்ட பிச்சை என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தவறான வார்த்தைகளை மாண்புமிகு மந்திரிகளாக இருக்கக்கூடிய பேசக்கூடாது. அப்படி சொன்னால் எம்ஜிஆருடைய அரசியல் திரைப்பட வாழ்க்கைக்கு கலைஞர் அவர்கள் செய்த அந்த பணிகளை யாரும் திமுகவினர் கொச்சைப்படுத்துவது கிடையாது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இப்படி சர்ச்சையாக பேசுவதன் மூலம் என்ன சாதிக்க நினைக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி? அதாவது முதல்வர் பழனிசாமி அவர்கள் நினைக்கக்கூடிய நினைப்பு, அவரை பார்த்தவுடனே அவர் எப்படி முதல்வராக பதவியேற்றார் என்பது இன்றைக்கும் இணையதளங்களிலே வேகமாக ஓடிக்கொண்டு பொதுமக்களால் பார்க்கப்பட்டு நகைச்சுவை கிடமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார். அந்த துடிப்பினுடைய விளைவு தான் இப்படியெல்லாம் பேச சொல்கிறது. ஆனாலும் கூட உண்மை என்பது ஒன்று, கலைஞரவர்கள் முதல்வராக வருவது பலத்த தியாகத்தின் காரணமாக, அவருடைய உழைப்பின் காரணமாக, கடுமையான உழைப்பின் காரணமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்தார். இவர் எங்கோ பின்னால் இருந்து விட்டு திடீரென்று வந்தார் ஒரு லாட்டரி கிடைத்தது போல வந்திருக்கிறது என்பது எப்படி என்பதை இந்த இளைய தலைமுறை அறிந்திருக்கிறது. இவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டு இவர் பேசுகின்றார். கடந்த கால வரலாறுகளை அவர்கள் கூர்ந்து படித்து பாருங்கள் முதல்வர் ஐயா அவர்களே,
இப்படிப்பட்ட பேச்சுக்கள் உங்களுக்கும் நல்லதல்ல, நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கும் நல்லதல்ல. இப்படி பேசுவதன் மூலமாக உங்களுக்கு சிறுமைதான் ஏற்படுமே தவிர நிச்சயமாக பெருமை ஏற்படாது. அருகூர்ந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை தவிருங்கள். கலைஞர்கள் மீது மீண்டும் மீண்டும் நீங்கள் சேருவாரை இறைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கொண்டே இருக்குமானால் பொதுமக்கள் சும்மாக இருக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க. வணக்கம்.